வெளிமாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்கு தம் நாட்டை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் இருக்கும். அதே போல்தான் எனக்கும் இருந்தது. 20 வருட ஒரிசா வாழ்க்கையில் நான் பார்த்த அனைத்தும் தமிழாக இருந்தது. கிட்டத்தட்ட 14 பழங்குடிகள், கந்தா, குயி, குவி, கொடபா, மால்டோ, கிசான் போன்ற பழங்குடிகளும், நொலியா, கேவ்டா, கயல் வர்த்தகர் என்ற கடலோர மீனவர்களும், நான் சென்ற அனைத்து இடங்களிலும் பார்த்த தமிழ் ஊர் பெயர்களும், தமிழ் மொழி கூறுகளும், தமிழ் பண்பாடுகளும் என்னை தமிழ் குறித்து தேட வைத்தது. அதே சமயத்தில் ஒரிசாவில் தேடி என்னை குமரிகண்டம் லெமுரியா என்ற கடலில் தேட சொல்லி என் நண்பர்கள் வற்புறுத்திய போது நான் சற்று தயக்கத்துடன் தான் இருந்தேன். இருந்தாலும் இந்த 14 வருட வாழ்க்கை, அதுவும் கடலில், கடல் நீரோட்டங்களில், கடலோர மக்களுடன், கடலோடிகளுடன் என்னுடைய கடல்சார் வாழ்க்கை, இன்று உலக கடல் மேலாண்மைக்கு தீர்வு இந்த தமிழர்களில் தான் இருக்கிறது, தமிழ் இலக்கியங்கள் தான் இருக்கிறது என்ற எண்ணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு தமிழியல் ஆய்வு ஒருவனுக்கு ஒரு மேலாண்மை திறனை கற்றுக் கொடுக்குமா என்று பார்க்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதன் விளைவுதான் இந்த இன்டகிரேட்டட் ஓஷன் கல்ச்சர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற கடல்சார் மேலாண்மை நிறுவனம். இந்த கடல்சார் மேலாண்மை இன்று உலக நாடுகள் எங்கெங்கு கடல் இருக்கிறதோ அங்குள்ள அத்தனை மக்களுக்கும் பயன்படும். எப்படி திருக்குறள் உலக மக்களுக்கு பொதுவானதோ, அதே போல் நம்முடைய கடல்சார் மேலாண்மை திறன் உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படும்படியாக அமைந்துள்ளது. இதற்கான நன்றியை திரு வளர்த்தொழில் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், முத்துப்பாண்டி அவருக்கும். ஏனென்றால் நான் வளர்த்தொழிலின் 25 வருட வாசகன். ஒரிசா காலத்தில் இருந்து வளர்த்தொழிலை தொடர்ந்து படித்து வருவன். எனக்கு மேலாண்மை, இந்த கடல்சார் ஆய்வை ஒரு மேலாண்மைக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்ததே 2011 நவம்பரில் ஒரு முழு படத்தை போட்டு என்னுடைய கடல்சார் மேலாண்மையின் கூறுகளை அவர் வெளியிட்ட பிறகுதான் என்னுடைய திறன்களை, பொதுவாக என்னுடைய திறன்களை ஊடகவியலாளர் தான் அதிகம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கே தெரியாது என்னுடைய ஆய்வின் விளைவு என்ன என்று. இந்த காணொளியில் இதுவரை என்னை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்களின் குறிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் சேர சோழ பாண்டியர்களின் முழுகி போன நிலங்களை கடலில் தேடி எனக்கு கடல்சார் வாழ்வியலில் உள்ள மக்களின் வரலாறை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை முழுமுழுக்க செயல்படுத்தியதில் நண்பர் செல்வாவுக்கு முழு பங்கு இருக்கிறது. அவருடன் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிகழ்ச்சிகள் கலந்த போது மக்களின் வாழ்வியல் என்ன, அரசர்கள் வாழ்வை மட்டும் தேடி நமக்கு தமிழ்சார் மருதநில மக்களும், தமிழ்சார் மென்புல மக்களின் வாழ்வியல் திறனை நோக்கி தேட வைத்தது. நிலம் பொழுது என்ற டைம் அண்ட் ஸ்பேஸை உலகின் முதன் முதல் இலக்கியங்களில் பதிவு செய்தவர்கள் தமிழ் நாட்டு மக்கள் தான். தொல்காப்பியம் தான் முதன் முதலாக நிலம் அதன் பொழுது என்று பதிவு செய்தது. நானும் என்னுடைய ஆய்வு உலகின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கும் இந்த தென்புலம் காவல் என்று சொல்லக்கூடிய, கடலை வேலியாகவும் மலை அரணாகவும் கொண்டு இருக்கக்கூடிய நமது தென்புலம் காவல், குறிப்பாக இந்த தமிழ்நாடு, இது எப்படி உலகின் மேற்கையும் கிழக்கையும் கடல்சார் வரலாறு மூலமாக இணைத்தது, இந்த மக்களின் மேலாண்மை திறன் என்ன, மெய்யறிவு திறன் என்ன, எப்படி இந்த மக்கள் உலகம் முழுவதும் தன்னுடைய எல்லைகளை வைத்திருந்தார்கள். இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழகம் எல்லை 1956 தான் பிரிக்கப்பட்டது. 1969 தான் ஜனவரி 15 தான் இதுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை அன்றைய அரசியலில் வைத்தார்கள். ஆனால் இந்த மக்களின் எல்லை உலகம் முழுக்க, உலகில் எங்கெங்கு கடற்கரைகள், எங்கெங்கு கடற்கரையில் ஆறுகள் சேரக்கூடிய இடங்கள் அத்தனையிலும் இவர்களுடைய ஆளுமை இருக்கிறது. அடுத்து இந்த புவியீர்ப்பு திறன் குறைவாக உள்ள இந்த தென் தமிழகம் மிக அழகான கடலையும், மிக அழகான மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி மலையின் அந்த திறன் தான் இந்த மக்களை உலக அறிய வைத்தது. குறிப்பாக நான் இந்த தமிழர்களின் பெருமையை தமிழ்சார் நிலங்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன். அடுத்து இந்த குமரி முதல் இமயம் வரை என்ற ஒரு சொல்லை நான் என் வாழ்க்கையில் நேரடியாக பார்த்திருக்கிறேன். கன்னியாகுமரியில் இருந்து இமயமலையின் உச்சியில் கங்கை உருவாகும் இடத்து வரை நான் சென்ற அத்தனை இடங்களையும் தமிழின் கூறுகளை பார்த்திருக்கிறேன். ஜெய்சால்மேரில் பார்த்திருக்கிறேன், அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்திருக்கிறேன், நாகாலாந்தில் பார்த்திருக்கிறேன், மணிப்பூரில் அத்தனை இடங்களிலும் தமிழ்சார் ஊர்கள் பெயர்களும், தமிழ்சார் கூறுகளும், குறிப்பாக ஒரிசாவில் நான் பார்த்தது இன்னும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை. அடுத்து இதுதான் இன்று நாஸ்டாடிக் என்று சொல்லக்கூடிய, உலகின் முதல் மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு 7 மொழிகளில் தமிழ் மொழியும் இருக்கிறது. அன்றைய காலத்தில் இருக்க திராவிடம் என்று சொன்னார்கள், இன்று தமிழே என்று சொல்லலாம். ஏனென்றால் இப்போது கிட்டத்தட்ட 85 மொழிகளில் தமிழின் நேரடி கூறுகளும், தமிழ் மொழி பண்பாடுகளும் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்தோ யூரோப்பியன் என்று சொல்லக்கூடிய 469 மொழிகளிலும் தமிழின் கூறுகள் இருக்கின்றன. அடுத்து இது உலகின் மேற்கையும்
Romer, Greker, Egypt, Arabia, Atani Makarim in Gondagal, Adesametil, Tenkel, Asia, Murukumuruk in the Makarin, Kuripak, Japan, Korea, Philippines, China, Yellow Angle in the Makari, Mexico, Varay in the Makarin, Taka Medicare, Islam, Tamil Muri, Nan or Arabia, Punjabia, Pinbulati, Lirun, the Vandalam, Kitata, or Yerbat in the Ordangal, Remote Sensing, Mining, Ponda Palatori Lundalam. தமிழர்களின் மெய்யறி வித்தனை கண்டு மிக மிக வேந்தது இந்த பாடல் வைத்துதான். இது ரிமோட் சென்சிங்கில் 85 எடுத்த படத்தில் நீங்கள் பார்க்க இந்த நீலக்கலர் இடங்கள் எல்லாம் கடலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள். கிட்டத்தட்ட 116 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரியலூர் பகுதியிலும் காஞ்சிபுரம் வரையிலும் மானாமுதிரை வரையிலும் கடுக்கரை வரையிலும் உள்ள பகுதிகள் கடலால் பாதிக்கப்பட்டது என்கிற ரிமோட் சென்சிங் அந்த செயலை 9ஆம் நூற்றாண்டில் புறப்புறல் வெண்பாமலை எழுதிய அயனரிதார் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். நாம் கடைசி 2 வரையை மட்டும்தான் அடிக்கடி பேசுவோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி என்று. ஆனால் அதற்கு முன் வரையை யாரும் பார்ப்பதில்லை. வையகம் போட்ட வயங்குள நீர் கையகல என்றால் இந்த நிலத்தை சுற்றி இருக்கும் நீர் விலகி அதில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி. இது மிக அழகான ஒரு அறிவியல் சான்று. கடல் விலகி இடம்தான் மருது நிலமாகவும் தோன்றியது. ஏனால் கடல் விலகி அந்த இடத்தில் உப்பு தண்ணீரோடு மழை தண்ணீரும் சேர்ந்து அது மிக அழகாக மருதம் நீளமாக மாறக்கூடிய இடத்தில் இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே நிகழ்வை கேரள நாட்டில் கொல்லம் ஆண்டு உருவான காலத்தில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் பரசுராமர் கோடாலி எரிந்து நிலம் விலகியது என்று கடல் விலகியது என்று பதிவு செய்திருக்கிறார்கள் புராணத்தின் அடிப்படையில். ஆனால் ஒரு தமிழ் அறிஞர் இதை இலக்கிய வாழ்வியலில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அடுத்து பாருங்கள், வாரணவாசி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வாரணவாசி காரை என்ற இடத்தில் ஒரு கடலடி எப்படி இருக்கிறது என்று காண்பிக்கிறது. 69 ஹெக்டேரில் கடலடி, அதாவது மனிதர்கள் வாழாத காலத்தில் கடல் அங்கு இருந்தது என்பதற்கான சான்றுகள் இந்த அரியலூரில் வாரணவாசி என்ற இடத்திலும். வாரணம் என்றால் நிறைய பேர் யானை கட்டி இடம் என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாரணம் என்றால் கடல் என்ற பொருளும் உண்டு. அடுத்து இது சிதம்பரம் பக்கத்தில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் கடலால் பாதிக்கப்பட்ட இடம். இதே போல் நான் கிட்டத்தட்ட ஒரு 22 இடங்களை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறேன். கடல் வந்து அழித்து அது மண்ணுக்கு சென்றிருக்கிறது. அதே போல் உங்களுக்கு அழகன் குளத்தில் எடுத்த ரோமன் நாணயங்கள் தெரியும். அழகன் குளத்தில் 17 அடியில் தான் 2000 வருடம் பழைய ரோமன் நாணயங்கள் கிடைத்தது. அப்படி என்றால் எந்த அளவுக்கு நிலங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது என்று பாருங்கள். அடுத்து இது பழங்கற்கால நாகரிகம் இங்குதான் அதிகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையை சுற்றி உள்ள குடத்தலை ஆற்று நாகரிகத்தில் 169 இடங்கள் நானே கிட்டத்தட்ட 80 இடம் நேரில் போய் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஸ்டோனாக்ஸ் கருவிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 650 இடங்கள் இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு 500,000 வருடத்துக்கு முன்பாக மனிதனுடைய கற்கால கோடாரி பயன்படுத்திய இடம் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இது பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் 10 லட்சம் வருஷம் முன்னாடியே ஒரு முக்கியமான 10 இடங்களில் தமிழ்நாடு இருக்கு. சென்னையை சுற்றி உள்ள இடம் இது முத முதல்ல 1863 பல்லாவரம் திரிசூல மலைக்கிட்ட ராபர்ட் ப்ரூஸ் போட்டு முதல் கல் கைக்கோடாரி எடுத்து த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு பேர் வாங்கினாரு. இப்போ எங்களுடைய தோழி சாந்தி பப்பு ஒர்க் பண்ணி இந்த இடத்துல 17 லட்சம் வருஷம் முன்னாடி விலங்குகள் அல்லாத மனித இனம் வாழ்ந்ததை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து இதை பாருங்க, சென்னையை சுற்றி அடையார் கூவம் எண்ணூர் எத்தனை இடங்களில் எத்தனை இந்த கல் கோடாரி கிடைச்ச இடம் பாருங்க. இன்னைக்கு 21 வருஷமா சாந்தி பப்பு வேலை பண்ணி இனி உலகத்தில் மிக முக்கியமான பழங்கற்கால் ஆய்வு செய்யணும்னா அவங்க தமிழகத்துக்கு வந்துதான் ஆகணுன்ற நிலையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இது கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்நாள் இலக்குன்னே சொல்லலாம். தமிழகத்தை சுற்றி உள்ள இந்த 1076 கிலோமீட்டரில் எத்தனை இடங்கள் புதையுண்டு இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 53 இடங்களில் புதையுண்ட நகரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குறிப்பாக பூம்புகாரில் 21 கிலோமீட்டர் தூரத்தில் 45 மீட்டர் ஆழம் வரைக்கும், கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 11,500 சதுர கிலோமீட்டரும், வடகாசர் வரைக்கும் எண்ணற்ற தீவுகள் மூழ்கி இருக்கிறதும் எங்கள் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இது பாண்டிச்சேரி, இது கூட இந்து பேப்பரில் சஞ்சீவ்குமார் பதிவு பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி அரிக்குமேடு கடற்கரையிலேருந்து 16 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள 40 மீட்டர் ஆழத்தில் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுவர் இன்னைக்கும் இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி மேலே டைவ் பண்ணிட்டோம். அரவிந்த் எனக்கு 50 வயசாகுது, ஹை சுகர் இருக்கு, ஹை பிபி இருக்கு, 333 சுகரில் 12 தடவை டைவ் பண்ணேன். இந்த இடத்துல டைவ் பண்ணி இது வந்து மனிதனால் கட்டப்பட்ட சுவர்ன்னு இப்போ நிறுவனம் ஆகி உலகத்தின் மிக பழமையான ஒரு கட்டிடக்கலை இங்கு தான் இருந்தது என்று உலக அறிஞர்கள் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிக்கல் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுவும் பிஎஸ் ரிவ்யூ முறையில் இந்த ஆர்டிக்கல் பதிவானா, அதுவும் பிரெஞ்சு நாட்டு மூலமாக பதிவானா, இதுதான் உலகின் மிக பழமையான கட்டிடக்கலை நிரூபிக்கப்பட போகிறது. அடுத்து
ரொம்ப வேப்பேனா சிறுபனாற்றுப்படையில் சொல்லக்கூடிய ஈர்ப்பட்டினம். இதுதான் எல்லாருக்கும் மண்டை குழப்பிட்டு இருக்கு.